ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ஜிங்கா கோல்டு கேப்சூல் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, என்ன காரணத்துக்காக இதை பயன்படுத்துகிறாங்க, இந்த மருந்தினுடைய சைடு எஃபெக்ட்ஸ், பக்க விளைவுகள் எல்லாம் என்னென்ன, இந்த மருந்தை யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த மருந்தை எப்போ சாப்பிடணும், எந்த அளவுக்கு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஃபர்ஸ்ட், இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, என்ன காரணத்துக்காக இதை பயன்படுத்துறாங்க என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்தை ஆண்கள் எடுத்துக்கும் போது அவங்களுடைய செக்ஸ் லைஃப், உடல் உறவு வைத்துக் கொள்ளும் போது ரொம்ப நேரமாக ஆரோக்கியமாக அவங்களால உடல் உறவு வந்து வைத்துக் கொள்ள முடியும். ஏன்னா எரிட்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது விந்து சீக்கிரமாக வெளியேறுவதை இந்த மருந்து வந்து தடுத்து நிறுத்துது. இது ஒரு ஆயுர்வேதிக் மருந்து, ஸோ இதனால் அதிகமான பக்க விளைவுகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மருந்து எடுத்துக்கும் போது நம்ம இதயத்திலிருந்து வரக்கூடிய ரத்தத்தை எல்லாமே நம்ம உடல் முழுக்க பரவு செய்து, அதே மாதிரி நம்மளுடைய ஆண் உறுப்புலையும் இந்த ரத்தத்தை வந்து அதிகமாக செலுத்துறதுனால ஆண் உறுப்பினுடைய விரைப்புத்தன்மையை வந்து அதிகப்படுத்துது. உடம்புக்கு தேவையான ஸ்டாமினா, ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே இந்த ஆயுர்வேதிக் மருந்து வந்து கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால உடம்புல இம்யூனிட்டியை வந்துட்டு, நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு பூஸ்ட் அதிகமாக வந்துட்டு இருக்க செய்யுது. ஸோ இதனால் வந்துட்டு விந்து சீக்கிரமாக வெளியேறுவதை தடை செஞ்சு ரொம்ப நேரத்துக்கு உடல் உறவு வைத்துக் கொள்ள இந்த மருந்து வந்து பயன்படுது. அடுத்து, இந்த மருந்தை எப்போ சாப்பிடணும், எந்த அளவுக்கு சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடலாம் என்பதை பற்றி தெரிஞ்சுப்போம். இந்த மருந்தை உடல் உறவு, செக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும்போது இது நல்ல பலன் கொடுக்கும். நீங்கள் இந்த மருந்தை நார்மல் தண்ணி இருந்தாலும் அதுலேயும் சாப்பிடலாம், இல்லை பால் இருந்தால் பால்லையும் சாப்பிடலாம். இந்த மருந்து குறைஞ்சது ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டா தான் அது உடம்புல போய் கரைஞ்சி வேலை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மருந்தை வயது வந்த அனைத்து ஆண்களுமே எடுத்துக்கலாம். உங்களுக்கு விரைப்புத்தன்மை கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது இந்த மருந்து எடுத்தீங்கன்னா இது நல்ல பலனை கொடுக்கும். அடுத்து, இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்து ஒரு ஆயுர்வேதிக் மருந்து என்பதனால இதில் பொதுவான பக்க விளைவுகள் இல்லை, அதிகப்படியான பக்க விளைவுகள், சிவியரான சைடு எஃபெக்ட்ஸ்னு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் தெரிஞ்சால் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாத்திரை எடுக்கும்போது உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.